ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் தமிழ் சிறை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் வீரர் கேதர் ஜாதவின் பெயர் 2024 ஐபிஎல் ஏலத்தில் இருந்து நீக்கப்பட்டு இருக்கிறது. அது ஏன், அது குறித்து பார்ப்போம் வாங்க. இதற்கு காரணம், கேதர் ஜாதவ் தனக்குத்தானே அதிக ஏல விலையை நினைத்து கொண்டதுதான் என கூறப்படுகிறது. கேதர் ஜாதவ் ஆல்ரவுண்டர் என சொல்லப்பட்டாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனாகவே அதிகம் விளையாடியிருக்கிறார். ஐபிஎல் தொடரிலும் இந்திய அணியிலும் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. 2018 ஐபிஎல் தொடரில்தான் கேதர் ஜாதவுக்கு தனிப்பட்ட முறையில் ஐபிஎல் தொடரில் பணம் கொட்டிய காலம். அப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை 7.80 கோடி கொடுத்து ஐபிஎல் ஏலத்தில் வாங்கியது. 4 ஆண்டுகள் கேதர் ஜாதவ் சிஎஸ்கே அணியில் நீடித்தார். ஆனால் அப்போது பல போட்டிகளின் தோல்விக்கு கேதர் ஜாதவின் மந்தமான பேட்டிங் தான் காரணம் என்று விமர்சனம் எழுந்தது. அதன் பிறகு 2022 ஐபிஎல் மெகா ஏலத்தில் அவரை எந்த அணியும் வாங்கவில்லை. அதன் பின் 2023 ஐபிஎல் மினி ஏலத்திலும் யாரும் அவரை வாங்கவில்லை. எனினும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி காயத்தால் தொடரில் இருந்து வெளியேறிய டேவிட் வில்லிக்கு பதிலாக கேதர் ஜாதவை அணியில் சேர்த்தது. அப்போது ஒரு போட்டியில் பேட்டிங் ஆடி 10 பந்துகளில் 12 ரன்கள் எடுத்தார். அதன் பின் தற்போது 2024 ஐபிஎல் ஏலத்தில் தன் பெயரை கொடுத்து இருந்தார் கேதர் ஜாதவ். ஆனால் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் தனக்கான அடிப்படை விலையாக 2 கோடியை அவர் நிர்ணயம் செய்திருந்தார். அவர் 50 லட்சம் என அடிப்படை விலையை நிர்ணயம் செய்திருந்தால் அவர் அனுபவத்திற்காக வாங்கியிருக்கலாம் என கருதப்படுகிறது. அவர் 2 கோடியாக அவர் விலை நிர்ணயம் செய்ததால் இறுதி ஏலப்பட்டியலில் கேதர் ஜாதவ் பெயர் இடம்பெறவில்லை. முன்னதாக 2024 ஐபிஎல் மினி ஏலத்தில் பங்கேற்க 1166 வீரர்கள் தங்கள் பெயர்களை கொடுத்திருந்தன. அதில் 333 வீரர்கள் மட்டுமே இறுதிப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. 2 கோடி அடிப்படை விலையில் கேதர் ஜாதவ் உட்பட்ட 4 இந்திய வீரர்கள் பெயர் கொடுத்த நிலையில் மற்ற 3 பெயர்கள் இறுதிப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. கேதர் ஜாதவ் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.